ஹலோ யோஸ் குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது அண்டு சன்லைட்டை அடிக்குது ரொம்ப. பட் ஆனால் குளிர் குறைஞ்ச மாதிரி தெரியல, பிகாஸ் -8 டிகிரியில் இருக்குது. நைட்டும் அதே -8 டிகிரியில் தான் இருந்துச்சு, அதனால் குளிர் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதனால் வெளில போய் தான் ஆகணும். ஸோ கிளம்பிட்டுருக்கோம் வெளியே. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோழங்காலி போகலான்ருக்கோம் இன்றைக்கி, பிகாஸ் நாங்கள் மட்டும் போகலாம். இன்றைக்கி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேரை மீட் பண்ணோம். ஸோ அவங்க இன்றைக்கோட வெக்கட் பண்ணுறாங்க, கிளம்புறாங்க ஊருக்கு. ஸோ அதனால் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சோழங்காலி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் போகிறோம். அண்ட் அவங்க வேறு ரூமில் தங்கியிருக்காங்க வேறு இடத்துல. ஸோ அவங்க ரூம் வெக்கேட் பண்ணிட்டு நம்ம ரூம் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு நாங்கள் வீடியோவில் காட்டுறேன். என்னால் பேச முடியல, பிகாஸ் வாய்ஸ்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. வலி என்ன சொல்கிறது, தொண்டெல்லாம் கட்டிடுச்சு. பிகாஸ் தண்ணி ஐஸ் வாட்டர் தான் ஃபுல்லாகவே. ஹீட் வாட்டர் குடித்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆகாது. ஸோ வாங்க அடுத்து போயிட்டு என்னென்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஹலோ யோஸ், இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா சோழங்காலிக்கு பஸ் இருக்குது. பட் ஆனால் 10:00 தான். ஸோ டாக்ஸி வந்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஃபுல் பிளேஸ் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா 800 கேட்டாங்க 4 பேருக்கு. ஸோ அது ஓகே தான் தோணுச்சு. இதனால் நாங்கள் காலையில் போகலான்ட்டு போகிறோம். வாங்க போய்ட்டு தூசி பார்க்குறோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட், பூட், ஷூ, ஹேண்ட் க்ளவுஸ் அந்த மாதிரி கடலாம் நிறையா வரும் ரெண்டு சைட்லேயுமே, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். ஸோ நீங்கள் எங்கேயே வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா மேலே கடை அதிகமாக கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்குற மாரி மேலே கோட்டும் அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ நீங்கள் கேதியே வாங்கிட்டு போயிருங்க. எங்கள் கார் டிரைவர் என்ன சொன்னாருன்னா, நானே உங்களுக்கு கடை கூட்டு போகிறேன், நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க சொன்னார். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் போ. ஹலோ யோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டு அந்த ஷூலாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே வாங்கிட்டு போக சொன்னாங்க, மேலே போனால் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வாங்கிட்டுருக்கோம். ஸோ நான் வாங்கினேன், என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் மேலே போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு காட்டுறேன். இதான் ஓவர் கோட். நீங்கள் அங்கே ஃபன் ஆக்டிவிட்டீஸ், இல்லை குளிர் தாங்க முடியலன்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். குளிர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம், ஏன்னா எங்களுக்கு தேவைப்படல அதிகமாக, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். இந்த ஷூ போட்டு தான் நீங்கள் ஸ்னோ பாயிண்ட் போக முடியும். நார்மல் ஷூ போட்டு போக முடியாது, ஏன்னா நார்மல் ஷூ அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அதை போட்டு நடக்க முடியாது. இந்த ஷூலேயே ரெண்டு விஷயம் நீங்கள் பார்த்து வாங்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நடக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நீங்கள் லூஸ் ஆகினீங்கன்னா அது போட்டு நடக்க முடியாது. அண்ட் கண்டிப்பாக சாக்ஸ் வாங்கிக்கோங்க. சாக்ஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் ஷூ மட்டும் வாங்காதீங்க, ஏன்னா கூலிங் எஃபெக்ட் ரொம்ப தெரியும். ஸோ சாக்ஸோட ஒன்றுக்கு ரெண்டாக கூட வாங்கிக்கோங்க. ஹலோ யோஸ், இப்போ சோழங்காலி கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் போகிறதா தான் பிளானிங்கில் இருந்துச்சு. பட் ஆனால் பஸ் 10:00 தான். ஸோ அதனால் டாக்ஸி புக் பண்ணிட்டோம். டாக்ஸி பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் 4 பேர் போகிறோம். 4 பேருக்கு 800 கேட்டாங்க, ஒரு 4 பிளேசஸ் சுற்றி காட்டுறோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் டாக்ஸி புக் பண்ணி வச்சு அங்கே கிளம்பிட்டோம். அண்ட் எங்கள் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க வராங்க. ஸோ அவங்க வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் நாங்கள் சோழங்காலியில் போயிட்டு அங்கே வீடியோஸ் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ, செப்பல் அந்த மாதிரி வாங்கணும்னு சொன்னாங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போகிறோம். ஸோ ஓகே யோஸ், இப்போ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அவங்கள ப்ரோ ராதாகிருஷ்ணன். சுஷீல் போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மலை செறிஞ்சு ரோட்டில் விழுந்து கிடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்டு ஆல்ரெடி இது சைக்கிள் போகிற மாதிரி ஒன் வே சின்ன ரோடு தான். அண்ட் இதில் வேறு இந்த மாதிரி மலை செறிஞ்சு விழுந்துருக்கிறதுக்கும் ஆப்போசிட்டில் யாராவது வந்தால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பள்ளத்தில் விழ வேண்டியது தான், ஏன்னா கட்டை கூட கட்டி வச்சுருக்க மாட்டாங்க முக்கால்வாசி இடத்துல. அந்த மாதிரி பிளைனாக தான் இருக்கும். ஸோ போகிற ட்ராவலிங்கும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. இந்த மாதிரி ஸ்னோ பைக்கும் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஆனால் டிரைவராக அவங்க கூட வருவாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக பைக் எடுக்க முடியாது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. பட் அது எல்லா இடத்தையும் நான் பார்க்கல, எல்லா டிரைவரும் கூட வந்தாங்க அவங்களும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பைக் எடுத்துக்கோங்க.
சோழங்காவளை பக்கத்தில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லேயுமே ஸ்னோ இருக்கும். நீங்கள் நடுவில் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நடுவில் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு சைட்லேயுமே ஸ்னோ இருக்கிறது பார்க்குறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஹலோ யோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சோழங்காவளி வந்துவிட்டோம். நீங்கள் வீடியோ பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும் ஸ்னோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் இன்னும் மேலே ஏறல, ஹில் ஸ்டிக்கிங் பண்ணலான்னு பிளானிங் ஃபஸ்ட்டு. ஏன்னா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு 12 o'clock மேலே தான் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஹில் ஸ்டிக்கிங் ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு பிளானிங்கு. அண்ட் நாங்கள் இன்னும் சாப்பிடல, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹில் ஸ்டிக்கிங் பண்ணலாம் பிளானிங். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹில் ஸ்டிக்கிங் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி. என்னடா எல்லா இடத்தையுமே மேகியான்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவுமே இங்கே அதிகமாக கிடைக்காது, எங்கே போனாலும் அதிகமாக மேகி தான் இருக்கும். ஏன்னா இது ஒன்று தான் ஈஸியாக செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துமே தான் வச்சுருக்காங்க. இதான் அந்த ஸ்னோ பைக். நான் முன்னே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பைக் வந்து பெர் பர்சனுக்கு 300, பட் ஆனால் டிரைவர் அவங்க கூட வருவாங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. 1 kilometer கிட்டத்தட்ட ஹில்ஸ்க்கு ஹைட்டில் கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரெண்டு பேரும் போகலாம், சிங்கிளாகவும் போகலாம், அது அவங்க விருப்பம். சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், இப்போ ஹில்ஸ் ட்ரக்கிங் பண்ண போகிறோம். அண்டு ஹார்ஸும் இருக்குது, ஸ்னோ பைக்கும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் போகிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அது ஹார்ஸில் வேறு எங்கேயாவது பண்ணலாம், இங்கே ஸ்னோவில் நீங்கள் நடக்கிறதுல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஹார்ஸில் போயிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹில்ஸ் ட்ரக்கிங் பண்ணும்போது நடந்து போகிறது தான் நல்லாயிருக்கும். அண்டு ஸ்டார்டிங் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அது எல்லாருமே நடந்து நடந்து அதுவும் தண்ணி வந்து சேர சகதியமாக ஸ்னோவே ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ மேலே போனால் நல்லாயிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்னோவை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு குதிக்கிறதோ ஓடுறதோ வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நார்மலாக ஸ்னோ ஸ்ட்ராங்காக இருக்காது, அதுவும் இல்லாமல் சில இடத்துல கல் பள்ளம்லாம் இருக்கும், காலை விட்டால் உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஸ்னோவில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது வேணால் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்னோ ஸ்ட்ராங்காக இருக்காது, எல்லா இடத்துலையுமே நார்மல் ஸ்னோவாக இருக்காது, பள்ளம் இருக்கும். ஸோ சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ட்ரக்கிங் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மேலே உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ்க்கு தான் நாங்கள் மேலே போகலான்னு பிளானிங்க. ஸோ இப்போ மேலே போக போக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். அண்ட் வேறு எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம், ஹேண்ட் க்ளவுஸ் அண்ட் ஷூ, பூட் ஷூ தான் போட்டிருக்கோம். அண்ட் வாட்டர் பாட்டில் 2 வாங்கிட்டோம், அவ்வளோதான். பேச முடியல, ரொம்ப ஸ்னோ ஐஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் போகிறபோது பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே போக போக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வீடியோன்ட்டு. அண்ட் மேலே ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்னோ அதிகமாக இருக்குது. ஸோ போக போக மேலே உங்களுக்கு ஸ்னோ வீடியோஸ் ஃபுல்லாகவே காட்டுறேன். ஓகே, வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் மேலே வந்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்னோஃபால் பண்ணுறது. இதுக்கெல்லாம் மேலே போய் அணிவிப்ப தம்பி. போதும் ஸ்னோஃபால் வரல, நாங்கள் ரெடிமேடாக செஞ்சுக்கிட்டு ஸ்னோஃபாலு. இதுக்கெல்லாம் மேலே போய் அணிவிப்போம், நாங்கள் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வாஸ், நான் மேலே போகிறதப்ப வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். கல் ஜாஸ்தி உள்ள கல் இருக்க போது கொஞ்சம் மேல போட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏய், அவ்வளவு பெருசா இருக்க கூடாது ஜி.
ஹாய் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ உங்கள் விஜய் என்ன பண்ணார்னா, கண்ணை வந்து கீழே பார்த்து நடந்தாலும் நாங்கள் எத்தனை தடவை சொன்னோம், பக்கத்தில் ஒரு நல்ல பொண்ணு போனாலும் விட மாட்டேங்கிறாரு. பொண்ணை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறவங்க பேரில் கண்டை பொந்துக்குள்ளே காலை வீட்டுக்கு வந்துருக்காரு. இவருக்கு இந்த மாதிரியே நாங்கள் இவர் ரெஸ்கியூ பண்ணுறதே எங்கள் பாதி டைம் வேஸ்ட் ஆகுது. பார்த்துக்கோங்க உங்கள் விஜய் எப்படி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை விவாஸ், நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுனால கீழே இருக்கிற பள்ளத்தை பார்க்கல. ஸோ கால் மாட்டிக்கிச்சு, எழுப்பி உள்ள வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் எழுப்பிடுவேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் விஜய் வந்து ஸ்னோ ஃபாலர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அப்பப்போ நாங்கள் ரெடிமேடாக இருக்குது வந்து ஸ்னோ ஃபால் 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் போக போக இவன் எவ்வளோ அனுபவிக்க போகிறான் நீ வீடியோவில் பார்த்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. லெவலில் இருக்குது, தூக்கிடுறா போல. காலு இந்த காலு நில்லு நில்லு, இப்படி இருந்து நேராக விழுந்து நேராக விழுந்து இரு வர ப்ரோ. ஜிப்லாம் போட்டுக்கோங்க, ஜாக்கெட் ஜிப்லாம் போட்டு கழுத்து வரைக்கும் தூக்கிட்டுருக்கோம். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளத்துலேருந்து எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வேணும்னு வெளியில் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பள்ளத்தை பார்க்கல கால் மாட்டிக்கிச்சு, எழுப்பி விடாமல் நான் வீடியோ எடுத்து தான் எழுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களே எதாவது மாட்டுவாங்க, நான் அப்போ ஃபன் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்னோ இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இங்கேயே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஹில்ஸ் ஏறலாம் பிளானிங்கு. ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 2 கிலோமீட்டர்ஸ் மேலே நிறையா ஸ்னோலாம் நிறையா இருக்குது. ஸோ போக போக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகே விவாஸ், வாங்க போகலாம். டேய் சார்